வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை அப்படின்னா வினை உவமை அப்படிங்கிறது தான். இப்போ தொடர்ந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை சொல்ல, அப்போ நிழல் போல தொடர்ந்தான், எப்படி தொடர்ந்தான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வரனால இது வினை உவமை. அடுத்தது, எடுப்பார் கைப்பிழை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. இதுவே அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை. வருவித்தான், கற்பித்தான், இந்த மாதிரி வேறு ஒருத்தங்களை செய்ய வைக்கிறது வந்து பிறவினை. அடுத்தது, மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படிங்கிறது என்ன வகையான வினா அப்படின்னா கொடைவினா. ஒருவேளை இல்லை அப்படின்னா இவங்க கொடுப்பாங்க, அதற்காக தான் இந்த மாதிரி கேட்குறாங்க, அதனால தான் அது கொடைவினா. அப்புறம் இதற்கு ஏற்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, க்வெஸ்சன் அமைக்கிறதுக்கு கேட்குறாங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அப்போ நமக்கு பரிவர்த்தனை அப்படிங்கிறது வர மாதிரி க்வெஸ்சன் அமைக்கணும். ஓகேவா? இது வந்து நிறைய முறை எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக இது படிச்சு வச்சிங்க. அப்புறம், உணர்த்தினன் இதோடைய இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறது. இப்போது கம்பராமாயணத்தில் வரும் இது. சீதை பிராட்டியை பார்த்ததுக்கப்புறம் ராமன் கிட்டாடி ராமன் கிட்ட வந்து அனுமன் வந்து சொல்லுவாங்க, என்னென்னா நீங்கள் உங்களுடைய மனைவியை பிரிந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத நான் சீதை பிராட்டிக்கிட்ட வந்து உணர்த்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் உணர்த்தினன் அப்படிங்கிறது. அதனால் இது தன்மை ஒருமை வினைமுற்று. அவர் வந்து ஒருத்தர் தான், அவர் வந்து நானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்தது, இதில் எது முறையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல் அப்படிங்கிறது. அடுத்தது, இதில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆர்டராக எழுத சொல்கிறாங்க. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல் அப்படிங்கிறது. அதாவது, அம்பு வந்து நேராக தான் இருக்கும், ஆனால் இன்னொருத்தங்களை குத்தி காயப்படுத்தும். அதே நேரம் யாழ் வந்து வளைந்து தான் இருக்கும், ஆனால் இணைய இசை தந்து பிறருடைய மனதை வந்து மகிழ்விக்கும். இதே மாதிரி ஒருத்தங்களை பார்க்கும்போது இவங்க கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது, அவங்க செய்கிற விஷயங்களை வச்சு தான் வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அடுத்தது, இதில் அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்கிறீங்க. இது பாருங்கள், ஆ ஆ இ உ அப்படிங்கிற ஆர்டரில் தான் இருக்குது. தாத்தா தீ தி தூ தூ அப்படிங்கிற ஆர்டரில் தான் இருக்குது. இது ஈஸி தான். அடுத்தது, நைந்தான் இதோடைய வேர்ச்சொல் கேட்குறாங்க. நைந்தானுடைய வேர்ச்சொல் வந்து நை அப்படிங்கிறது தான், ஆனால் இங்கே வந்து நைந்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நைந்து அப்படின்னா வருந்துதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்புறம், படி அப்படிங்கிறத தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினை முற்றா மாட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது படிப்பேன் அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தில் தன்மை உரிமையை காட்டுற வினைமுற்றாக இருக்குது. அடுத்தது, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது எக்ஸாமில் ரொம்ப முக்கியமானது. அது சம்மந்தமாக ஒரு ரெண்டு க்வெஸ்சன் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. முதல்ல பாருங்கள், மீ அப்படிங்கிறதுடைய கரெக்டானது வான் அப்படிங்கிறது. அப்புறம் பாருங்கள், பை அப்படின்னா இளமை, மே அப்படின்னா அன்பு, வை அப்படின்னா புல், தூ அப்படின்னா உன். நம்ம இது இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பை அப்படின்னா வந்து பைங்கூழ் அப்படின்னா இளமையான பயிரை சொல்லுவாங்கல்ல, அப்போ பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மே அப்படின்னா அன்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து ஆடு வந்து மே அப்படின்னு கத்துதுல்ல, அது வந்து ஒரு அன்பின் மூலமாக தானே கத்துது, தன்னுடைய தாயை பார்த்து கத்துது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வை அப்படின்னா வைக்கோல் ஞாபகம் வச்சுக்கலாம். வைக்கோல் அப்படிங்கிறது ஒரு புல் மாதிரி தானே இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, தூ அப்படின்னா உன். இப்போ வந்து உணவு நம்ம ஏதாவது பிடிக்காத சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது தூ அப்படின்னு துப்போம் இல்லை, அப்போ உன் தூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, ரினேசன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை, சாரி, ரினேசன்ஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை கேட்குறாங்க. இது வந்து மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட மறுமலர்ச்சி காலம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது இங்கிலீஷ் புக்கில் வந்து ரினேசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம், பிழையான இணை கேட்குறாங்க. கல்லில் நார்குடித்தல் அப்படிங்கிறது உண்மையாகவே அர்த்தம் வந்து இயலாத செயல் அப்படிங்கிறது தான், ஆனால் இவங்க வந்து பிழையாக கொடுத்துருக்காங்க, ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் பாருங்கள், ஆயிரங்காலத்து கயிறு ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருப்பு அப்படிங்கிறது. இப்போ வந்து திருமணத்தை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. காணல் நீர் அப்படின்னா இல்லாத ஒன்று, கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். ஓகே, அடுத்தது, இதில் எது சந்திப்பிலை இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் கரெக்டாக, இக்கு இப்போ எல்லாம் போட்டு கரெக்டாக சந்திப்பிலை இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தவறான இணையை கேட்குறாங்க. இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே பொருள் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் மட்டும் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. பன்னகம் அப்படின்னா பாம்பு, கெந்தம்னா பற்கள், நகம்னா மலை, முரணி அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் தான் உடன்பாடு அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது,
இதோடைய சிறப்பு பெயர்கள் கேட்டிருக்காங்க. முல்லைப்பாற்று அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை அப்படிங்கிறது, பட்டினப்பாலை அப்படிங்கிறது வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியாருங்கிறது வேளாண் வேதம், வெற்றி வேட்கை அப்படிங்கிறது நறுந்தொகை. இதில் நாலடியார் அப்படிங்கிறது வேளாண் வேதம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் இது வந்து முழுமையே கரெக்டாக எழுதியிருக்கலாம். அடுத்தது தமிழ் தூதர், இது வந்து தனிநாயகம் அடிகள் பாலராவாயன், இது வந்து திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் வந்து அப்புவாதுரையார். அடுத்தது சொல்லின் செல்வர் வந்து ராபி சேதுபிள்ளை. இதில் கூட சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் மீதியெல்லாம் கரெக்டாக போட்டுடலாம். அடுத்தது ஐம்பெருங்காப்பியம் என்றும் சொற்றொடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் வந்து மயிலைநாதர். அடுத்தது இது நிறைய முறை எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. திராவிடம் என்றும் சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரிலப்பட்டர். அப்புறம் நாயக்கர் கால சிற்பச் சிலைக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில். மீதியெல்லாம் பாருங்கள். காஞ்சி பெரிய கோயில் வந்து பல்லவர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. தஞ்சை பெரிய கோயிலும் திருச்சி திருவரங்க கோயிலும் சோழர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. எப்போவுமே சிற்பக்கலை சம்மந்தமாக ஒரு க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது தேவ துந்துபி, இது எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம். இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், தேவ தேவ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது சம்மந்தமாகவுமே கேட்டுட்ருக்காங்க, அதாவது இந்த நிகழ்கலை இருக்குல்ல அது சம்மந்தமாகவே எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது புனலிடை மூழ்கி பொழியிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் அப்படின்னு தம்பிக்கு கடிதம் எழுதினது வந்து பேரறிஞர் அண்ணா. அடுத்தது குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிற தொடரில் குமரி அப்படிங்கிறது கற்றாழையை தான் சொல்கிறாங்க. குமரி அப்படின்னா இங்கே முதல்ல இருக்கிற குமரி எதை குறிக்குது அப்படின்னா பெண்களை தான் குறிக்குது. பெண்களுக்கான நோய்க்கு வந்து கற்றாழையை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இதில் சிலர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை, முகலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ரமாபாய் வந்து சமூக தன்னார்வலர், மலாலா வந்து பெண் கல்வி. இதில் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா அன்னை முத்துலட்சுமி வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு உதவி பண்ணாங்களே அப்படின்னா ஆமாம் பண்ணாங்க தான். ஆனால் இங்கே வந்து இந்த ஆப்ஷன் பாருங்கள், புற்றுநோய் மருத்துவமனை வந்து முத்துலட்சுமி அவர்களால் தொடங்கப்பட்டது தான். முகலூர் ராமாமிர்தம் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பண்டித ரமாபாய் வந்து சமூக தன்னார்வலர், மலாலா வந்து பெண் கல்வி கூட நம்மளால் தொடர்பு படுத்த முடியும். அப்போ மலாலாவை நம்ம தொடர்பு படுத்துறது மூலமாக மீதி எல்லாமே கரெக்டாக எழுதிட முடியும். ஓகே, அடுத்தது தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா மதுரையை தான் சொல்கிறாங்க. அடுத்தது வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி ஆங்கிலேய அரசால் பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் அப்படின்னா திலகர் மற்றும் முத்துராமலிங்க தேவர். இங்கே வந்து நமக்கு முத்துராமலிங்க தேவர் இருக்கார். அடுத்தது இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னர்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற்புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு அப்படின்னு பேரறிஞர் அண்ணா வந்து உரையாற்றியிருப்பார். அடுத்தது சென்ரியூ லெமரைக்யூ அப்படிங்கிற வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அப்புறம் பாவலர் மணி, நமக்கு கவிஞர் வாணிதாசனுடைய டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமானது. வாணிதாசன் பார்த்திங்கன்னா கவிஞரையர், பாவலர் மணி இந்த மாதிரி பட்டங்கள் பெற்றிருக்காரு. இதே மாதிரி பிரெஞ்சு அரசுடைய உயரிய விருதான செவாலியர் விருது கூட பெற்றிருப்பார். அடுத்தது தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை பற்றி உவேசா வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை இது அப்படின்னா அறம் தான். இப்போ பாருங்கள், அறம் வந்து எழுதுனது ஜெய மோகன். ஜெய மோகன் வேற, ஜெயகாந்தன் வேற. ஜெயகாந்தன் வந்து மரணம் அடைந்துட்டாரு. ஜெயகாந்தன் வந்து இன்னுமே இருக்கிறார் தான். அவர் வந்து யானை டாக்டர், அறம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து எழுதிட்டுருக்காரு. அடுத்தது ஆண்மையின் கூர்மை அப்படின்னு திருவள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுதல் தான். இல்லை பாருங்கள், பேராண்மை என்ப தருக்கண் ஒன்றுற்ற கால் ஊராண்மை மற்றதன் எக்கு அப்படிங்கிற திருக்குறளில் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது எதிரிக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம எதிரி அப்படின்னு கூட பார்க்காம அவரை வந்து உதவி பண்ணோம் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. அப்புறம் ஒழுகல், இது வந்து தொழிற்பெயர், அள்ளீச்சு தொழிற்பெயர். அடுத்தது தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை, அதாவது இருக்கிற வலிமையிலேயே பெரிய வலிமை இது அப்படின்னா தன்னுடைய தன்னை விட பெரியவங்களை வந்து துணையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வள்ளுவர் சொல்ல வராரு. அடுத்தது கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன்னு நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. இது பாருங்கள், இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்பநாமத்தில் இருக்கும். உறங்குகின்ற கும்பகர்ண உந்தன் மாய வாழ்வெல்லாம் அப்படின்ற மாதிரி உலக்கையினால் மாறி மாறி இடிக்கிற மாதிரி டங்கு 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 அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்தது யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும்
அப்படிங்கிறது மெய்ப்படிமம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மதம் கொண்ட யானை தன்னுடைய தும்பிக்கையினால் உணவை எடுத்து வாய்க்குள்ளடி போடுறதை பார்க்கும்போது எப்படி இருக்கான் அப்படின்னா, ஒரு குகைக்குள்ளடி மலைப்பாம்பு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதான் மெய்ப்படிமம். அடுத்தது, கலித்தொகையில் இருக்கிற முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றினது யார் அப்படின்னா, சோழன் நல்லுருத்தரன். இங்கே பாருங்கள், கலித்தொகையில் குறிஞ்சி பாடினது கபிலர், முல்லை பாடினது நல்லுருத்தன், அதான் இங்கே சோழன் நல்லுருத்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மருதம் வந்து இளநாகனார், நெய்தல் வந்து நல்லந்தனார். ஓகேவா. அடுத்தது, பாலை வந்து பெருங்கடுங்கோ. ஓகே. அடுத்தது, சிதவல் அப்படிங்கிறது தலைப்பாகை, இது நம்ம வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்தது, சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது. யாருடையது அப்படின்னா, அபுல் காசிம், அபுல் காசிம் அரைக்காரருடைய உதவி மூலமாக தான் நிறைவேறப்பட்டது. முதல்ல வள்ளல் சீதகாதி வந்து நிதியுதவி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அபுல் காசிம் அரைக்காயர் தான் நிதியுதவி கொடுத்துருப்பார். ஓகே. அடுத்தது, அடுத்த குவஸ்டின் பாருங்கள், இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஸ் ஆல் தொடுக்கப்பட்ட செயல் வகை கன்னியாகும். இது வந்து எதுகை தான். இப்போ பாருங்கள், இதில் நம்ம வந்து நிறைய பேர் எதுகை அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இரண்டு இரண்டு கன்னிகள், சாரி, இரண்டு இரண்டு அடிகள் தான் கன்னிகள் அப்படிங்கிற நமக்கு தெரியும், ஆனால் அது எதுகையா மோனை அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இது இனிமேல் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிங்க, எதுகை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அப்புறம் பொறுத்துக்க பாருங்கள், விசும்பு அப்படிங்கிறது வானம், அதுக்கப்புறம் துளை அப்படிங்கிறது துலாக்கோல், கனல் அப்படிங்கிறது நெருப்பு, களிறு அப்படிங்கிறது யானை, மறுப்பு அப்படிங்கிறது தந்தம். ஓகே. அடுத்தது, கீர்த்தனை அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கியம். ஓகேவா. அடுத்தது, தெம்மாங்கு, இதை பிரித்தெழுதணும் அப்படின்னா, தேன் குடல் பாங்கு அப்படிங்கிறது, தேன் போன்ற இனிய பாடல்கள் அப்படிங்கிறதான் இதோடைய பொருள். ஆனால் காலப்போக்கில் அது வந்து தேம்பாங்கு தேன் பாங்கு அப்படின்னு மாறி மாறி தெம்மாங்கு அப்படின்னு மறைவிட்டு. ஓகே. அடுத்தது, எள்ளில் தைலம் போல எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போட்டினேரே அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் வந்து பாடியிருப்பார். ஒரு எள்ளளவில் சின்னதாக இருக்கிற பொருளில் கூட கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத வச்சு அவரை பாடியிருப்பார். அப்புறம், திருப்பல்லாண்டு பாடினது வந்து பெரிய ஆழ்வார். இதை நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பெரியவங்கள்லாம் ரொம்ப பல ஆண்டு வாழ்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்தது, தர்மசேனர், அப்பர், வாகீசர் இந்த மாதிரி பெயர்களை கொண்டது வந்து திருநாவுக்கரசர். ஓகே. அடுத்தது, இதில் பாருங்கள், இந்த திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர், இது பற்றி எல்லாமே, இவங்களை பற்றி எல்லாமே எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டாபிக் வந்து படிச்சிங்க. கொஞ்சம் டாபிக் தான் இருக்கும், ஈஸியாகவே படிச்சிடலாம். ஓகே. அடுத்தது, தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா, திருமூலர் தான். தமிழ் 3000 அப்படின்னா திருமந்திரம் தான், திருமந்திரத்தை இயற்றினர் வந்து திருமூலர். அடுத்தது, காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கவிதை எழுவது அரிது அப்படிங்கிறது. காரிகை அப்படின்னா யாப்பெருங்கலங்காரிகை அப்படிங்கிறது. அதாவது, நம்ம கவிதை எழுதணும் அப்படின்னா இதை கற்றுக்கணும், அதை கற்று நம்ம வந்து கவி பாடுறதை விட பேசாமல் பேரிகை கொட்டி வந்து பிழைச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கவிதை எழுதுறது அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. பேரிகை அப்படின்னா இந்த முரசு அறிவிப்பாங்க இல்லை, இந்த மாதிரி இப்படி ஒரு விழா நடக்க போகுது, எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் பேரிகை அப்படிங்கிறது. அப்போ காரிகை கற்று நம்ம கவி பாடுறதை விட பேரிகை கொட்டி பிழைச்சிட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்தது, ஆகு பெயர் பயன்படாத பழமொழி எது அப்படின்னா, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படிங்கிறது. மீதி எல்லாத்துலேயுமே வேறு ஒரு பொருளை இன்டைரக்டாக சொல்ல வராங்க. ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா, இங்கே வந்து உண்மையாகவே ஐந்து சொல்லலை, உண்மையாகவே ஐம்பது சொல்லலை. சின்ன வயசில் இருத்தவங்க ஒருத்தங்க சின்ன வயசுலேயே அவங்கள திருத்த முடியலை அப்படின்னா, அவங்கள வயசானதுக்கப்புறமும் திருத்த முடியாது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்புறம், நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, இது வந்து திருக்குறளையும் நாலடியாரையும் சொல்கிறாங்க, இன்டெரக்டாக நாலு இரண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படிங்கிறாங்க. ஆள் அப்படின்னா ஆழ மரத்தில் இருக்கிற குச்சி, வேல் அப்படின்னா வேலை மரத்தில், சாரி, வேப்பர் மரத்தில் இருக்கிற குச்சி, அதெல்லாம் வச்சு நம்ம பல் தேய்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை அப்படிங்கிறது டைரெக்டாகவே சொல்கிறாங்க. அடுத்தது, பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி அப்படிங்கிறதுல என்ன வகையான எதுகை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், மொத்தமாக நாலு வார்த்தைகள் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு. இதில் பாருங்கள், இந்த இன்னும் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஒன்று மூணு அப்படின்னா அது வந்து பொழிப்பு எதுகை அப்படிங்கிறது தான். இது நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். இணை அப்படின்னா ஒன்று ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது, பொழிப்பு அப்படின்னா ஒன்று மூன்றும் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரு அப்படின்னா ஒன்று நான்கு ஒரே மாதிரி இருக்கிறது, கூளை அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஒரே மாதிரி இருக்கிறது,
கீழ்கதுவாய் அப்படின்னா 1, 2, 4 அப்படிங்கிறது, மேல் கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 அப்படிங்கிறது, முற்று அப்படிங்கிறது 1, 2, 3, 4 அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா, இது வந்து தன்வினை வாக்கியம் அப்படின்னும் நினைக்கிறேன், அதே மாதிரி செய்வினை வாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எது கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது, நான் திடலில் ஓடினேன். இது வந்து தன்வினை, ஏன்னா இது நான் பண்ணேன் அப்படிங்கிறனால தன்வினை. அடுத்தது, குமரன் மலையில் நனையாமல் இல்லை அப்படிங்கிறது. இதில் வந்து அவங்க சொல்கிறதுடைய பொருள் மாறலை, ஆனால் எதிர்மறை தொடராக இருக்குது. அதனால் ஆப்ஷன் சி, பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் அப்படிங்கிறது. அப்புறம், வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு வந்து தேமாங்கனி புளிமாங்காய் அப்படிங்கிறது தான். அப்புறம், வெண்மை, வெண்மை அப்படிங்கிறது வெண்மை நிறத்தை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? வெண்மை வேறு, வெம்மை வேறு. வெம்மை அப்படிங்கிறது வெப்பத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம அடிக்கடி நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். வெண்மை அப்படிங்கிறது ஒரு வண்ணம், ஒரு நிறம் தான். அப்போ வண்ண பண்பு பெயர். அடுத்தது, வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது. அடுத்தது, இதை அகரவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இது வந்து காங்கா சாங்கா அப்படிங்கிற ஆர்டர் படி இதை நம்ம வந்து அடுக்கலாம். அடுத்தது, வினையச்சம், வினையச்சம் இதில் பாருங்கள், இது வந்து எது அப்படின்னா ஓடி அப்படிங்கிறது தான். இப்போ ஓடி சென்றான், ஓடி பார்த்தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு அடுத்தது ஒரு வினை சொல்ல சேர்க்க முடியும். அதான் வினையச்சம். ஓகேவா? அதுவும் இங்கே பாருங்களேன், ஓடும் குதிரை, அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்ல தான் சேர்க்க முடியும். ஓடிய குழந்தை அப்படின்னு அதுக்கு அடுத்தது வந்து பேர் சொல்ல தான் சேர்க்க முடியும். ஓடினான் அப்படிங்கிறது வினை முற்று, ஆனால் நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது வினை எச்சம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இங்கே வா அப்படிங்கிறத வினை முற்றா மாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வந்தான் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போ வந்தனன் என்ன அப்படின்னா, அது வந்து முற்றச்சம். இப்போ வந்து இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து வினை எச்சம். ஓகேவா? ஆனால் இவங்க கேட்குறது வினை முற்று. ஓகே? அதே வந்த குழந்தை, வந்த குதிரை அப்படின்னா அது வந்து பெயரெச்சம். அடுத்தது, ஒலி ஒளி வேறுபாடு, சாரி, ஒலி வேறுபாடு அடைந்து கேட்குறாங்க. மாறி மாறி கேட்குறாங்க. மாறி அப்படின்னா மழை, மாறி அப்படின்னா வேறு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் இன்னொன்று கேட்குறாங்க. அலை அப்படின்னா புற்று அப்படிங்கிறது, களை அப்படின்னா வந்து நீக்கு அப்படிங்கிறது தான். ஆடையை களைதல் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தது, தலை அப்படின்னா விலங்கு அப்படிங்கிறது, இலை அப்படின்னா இழைதல். ஓகே, மெலிஞ்சிட்டோம் அப்படின்னா இழைதல், சாரி, இழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே? அடுத்தது, டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவிலேருந்து யாராவது வெளிநாடுகளுக்கு போய் முக்கியமான மீட்டிங்கில் கலந்துக்கிறது வந்து டெலிகேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே? பேராளர் அப்படிங்கிறது தான். அடுத்தது, அறை, இதை வந்து நம்ம வினையாளனையும் பேராக மாற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போது அறைந்தவர் அப்படிங்கிறது தான். இப்போ கொல் அப்படின்னா கொன்றவர், செய் அப்படின்னா செய்தவர். ஒரு வினையை செஞ்சனால அவருக்கு அந்த பெயர் கிடைக்குது, அதுதான் வினையாளனையும் பெயர். இதுவுமே எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது, தவறான இணை எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. இங்கே இருக்கிறதுல எல்லாமே எதிர்ச்சொல் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் மட்டும் பொருள் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், இரவுடைய எதிர் வந்து பகல் அப்படிங்கிறது, தன்மை, தன்மையுடைய எதிர் வந்து வெம்மை அப்படிங்கிறது. ஓகேவா? தன்மை அப்படின்னா குளிர்ச்சி, வெம்மை அப்படின்னா வெப்பம். அடுத்தது, விருப்பு உடைய எதிர்ச்சொல் தான் வெறுப்பு. அகலாதும் போகாதும் ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது, அஞ்சிலோதி, இது பாருங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படிங்கிறது. இது பழைய 5100 புத்தகத்தில், சாரி, 12ஆம் கிளாஸ் 5100 இருக்குது. ஓகேவா? பழைய புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது, ஊன் பொதிய விழா அப்படிங்கிறது. இது ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா அப்படிங்கிறது. இது வந்து அகநானூரில் இருக்குது. அகநானூரில் என்ன வரும்னா, ஒரு சீனில் வரும் அப்படின்னா, ஒரு குட்டி வந்து, சாரி, ஒரு புலி வந்து சில குட்டிகளை போட்டிருக்கோம். அந்த குட்டிகளுடைய நகம் கூட வெளியில் வந்திருக்காது, ஏன்னா தசை அதை வந்து மறைத்திருக்கும். பொதுவாகவே இந்த புலிக்குட்டி, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியெல்லாம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய நகம் கூட வெளியில் தெரியாத மாதிரி தசை அதை வந்து மறைத்திருக்கும். அதான் வந்து ஊன் பொதி அவிழா, அந்த ஊன் வந்து அப்படி மறைத்திருக்குல்ல, அது கூட இன்னும் அவிழாமல் நகம் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அடுத்தது, இது பாருங்கள், இது வந்து இயல் அப்படிங்கிறது உயிர் முதல் மெய்யீறு அப்படிங்கிறது. இந்த ஈ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, இல் அப்படிங்கிறது மெய் எழுத்து. அதான் உயிர் முதலாக வந்திருக்கு, மெய் வந்து ஈராக வந்திருக்கு. புதிது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெய் முதல் உயிரீறு அப்படிங்கிறது. பூங்கிறது இப்பு குட்டல் ஊ அப்படிங்கிறது பிரிக்கலாம். அப்போ இப்போ அப்படிங்கிறது மெய் முதல், தூ அப்படிங்கிறது இத்து குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அந்த ஊ அப்படிங்கிறது உயிரீறு. ஓகேவா? இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆணி அப்படிங்கிறது
ஆ அப்படிங்கிறது உயிர் முதல், நீ அப்படிங்கிறது இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். ஈ அப்படின்னா உயிர் இரு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது வரம் அப்படிங்கிறது இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். இம் அப்படிங்கிறது இம் அப்படிங்கிறது. அப்போ பாருங்கள் இங்கே வந்து மெய் முதல் வருது, மெய்யும் ஈராகவே வருது, அதான் ஓகே. அடுத்தது தமிழ் சொல்லாராய்ச்சி உச்சம் தொட்டவர் வந்து தேவநேயப்பாவானார். அடுத்தது உவேச அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதில் வந்து ஆனந்த விகடன் ஓகே. அடுத்தது தமது தமிழ் கட்டுரையில் வழியாக தமிழை உயர்த்தளிச்ச மொழி என பெருமைப்படுத்தியவர் வந்து பரதிமார் கலைஞர் அவர்கள் தான். அடுத்தது வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் வந்து நா பிச்சமூர்த்தி அவர்கள். அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றியிருப்பார். வழக்கறிஞராகவும் பின்னாட்களில் இந்து சமய அறநிலையத்துறையில் பணிபுரிஞ்சிருப்பார். அடுத்தது காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். உவமை கவிஞர் வந்து சுரதா, இது நமக்கு தெரியும். மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதுக்கப்புறம் கவிஞரையர் அப்படின்னா வாணிதாசன், நம்ம பார்த்துருந்தோம் கவிஞரையர் பாவலர்மணி இந்த மாதிரியெல்லாம் வாணிதாசன் வந்து சிறப்பிக்கப்படுறாரு. அப்புறம் பிசுராந்தையார் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி 1969 கிடைத்திருந்தது. அது பாவேந்தர் பாரதிதாசனுடைய புத்தகம் தான். இது ரொம்ப ஈஸியான குவஸ்டின் தான். அப்புறம் உணவு உடை அடிப்படை தேவைக்கு அடுத்தது புத்தக சாலைக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அப்புறம் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற மாதிரி தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றினது வந்து தேவநேய பாவனர்கள் அவர்கள் தான். இது வந்து கரெக்டானு தெரியலை, பட் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. சில நேரங்களில் பாவலேறு பிரிஞ்சுத்தனராக கூட இருக்கலாம். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே. அடுத்தது சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அன்னதையின் பெருமையாலே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் அப்படின்னு உரை நிகழ்த்தினது வந்து ராபி சேதுபிள்ளை அவர்கள். இது கூட ஒரு சின்ன டவுட் இருக்குது, இது வந்து திருவிக்காவா இல்லை ராபி சேதுபிள்ளை அப்படிங்கிறது கூட சின்ன டவுட்டாக இருக்குது. இது கரெக்டாக தெரியும் அப்படின்னா ஏதாவது ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா கூட சொல்லுங்கள். அடுத்தது இது பாருங்களேன், ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் வந்து 26,350 அப்படின்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டு தான். அதே மாதிரி உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். அடுத்தது விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. நம்ம வந்து இதை ஒழுங்காக வாசிக்கல அப்படின்னா வேறு எந்த மொழிகளிலும் இல்லை அப்படின்ற மாதிரி மனசுலேயே வாசிச்சுட்டு வந்து இந்த உள்ளன அப்படிங்கிறத விட்டுருவோம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இதில் தான் ஏதாவது தப்பு இருக்கும், இதில் தான் ஏதாவது தப்பு இருக்கும், ஏதாவது நம்பர் மாற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அப்படி கிடையாது, இதுலேயே இதுலேயே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டானது. ஆனால் இவங்க இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, அதனால் மூணு மட்டும் தவறு ஓகேவா. அடுத்தது மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைகிறதாக இருக்குது அப்படின்னா 5 வகை நடை இருக்குது ஓகேவா. ஆனால் 3 நிலைகள் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் வந்து மீடியமாக பேசுகிறது, அடுத்தது வந்து முடிக்கிறது, அந்த மாதிரி தொடக்கம் அதுக்கப்புறம் மத்தியஸ்தம் அதுக்கப்புறம் முடிவு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நடைகள் இருக்குது, சாரி நிறைய கிடையாது, 5 நடைகள் இருக்குது. ஒன்று கடன நடை, சாரி கடன நடை கிடையாது, கடின நடை அப்படிங்கிறது. அடுத்தது எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி நடை, அதுக்கப்புறம் கொச்சை நடை அப்படிங்கிறது. அடுத்தது தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சேர்ந்தது அப்படின்னா முதல் தலைமுறை ஓகேவா. முதல்ல இருக்கிறது மணிக்கொடி காலம் அப்படிம்பாங்க, இரண்டாவது எழுத்துக்காலம், மூன்றாவது வந்து வானம்பாடி காலம் ஓகேவா. இதில் பாருங்கள் மணிக்குடி காலத்தை சேர்ந்தவர் தான் நா பிச்சமூர்த்தி, சிசு செல்லப்பா, குபேரா இவங்க எல்லாருமே. எழுத்து காலத்தை சேர்ந்தது தான், எழுத்து காலத்தில் பார்த்தீங்கன்னா 1959-62 எடுத்துக்கிறத எழுத்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வானம்பாடி கவிஞர்கள் ஒருத்தர் தான் கவிஞர் சிற்பி எல்லாருமே ஓகேவா. இது சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் வந்து தேவராட்டம், சாரி தேவராட்டம் கிடையாது மயிலாட்டம் ஓகேவா. மயிலாட்டம் தான் இதுக்கு வந்து துணையாக ஆடுறாங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் த்ரீவிக்கா எழுதாத நூல் எது அப்படின்னா மண்முறை கண்ட வாசகம் தான், அது வள்ளலார் எழுதியிருப்பார். அப்புறம் விளக்குகள் பல தந்த ஒளி இதை எழுதுனது வந்து லிலியன் வாட்சன். அப்துல் கலாம் வந்து பிடித்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதுதான். அடுத்தது உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய நூலை பற்றிய முதல் புதினத்தை எழுதினது யார் அப்படின்னா பா சிங்காரம் எழுதியிருப்பார், புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது தான் அந்த புதினம். அடுத்தது தமிழ் நாடகக்கலையின் பிர்னாட்ஷா அப்படின்னு அறிஞர் அண்ணாவை யார் பாராட்டியிருப்பாங்க அப்படின்னா கல்கி அவர்கள் தான் பாராட்டியிருப்பாங்க. அடுத்தது புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது தான்.
இப்போ முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற ஒரு நீதி நூல், அதில் காஞ்சி அப்படிங்கிற ஒரு புறத்திணை இருக்குல்ல, அந்த பேர் இருக்குல்ல, அதான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வெண்கொடை அப்படிங்கிறது பண்பு தொகை. ஓகே, அடுத்தது திருக்கடிகத் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் வந்து நல்லாதனார். சிருங்கிபேரம் அப்படிங்கிற நகரில் வாழ்கிற தலைவர் வந்து குகன்தான். ஓகேவா, அடுத்தது அனகன் அப்படிங்கிறது ராமனை சொல்லுவாங்க, அமலன் அப்படின்னாலும் ராமன் தான், அனகன் அப்படின்னாலும் ராமன் தான். அடுத்தது யாழின் வகைகள் யாவை அப்படின்னா நான்கு வகை இருக்குது. பேரியாள் அப்படின்னா 21 நரம்புகள், மகரையாள் அப்படின்னா 17 நரம்புகள், சகோடையாள் அப்படின்னா 16 நரம்புகள், செங்கோட்டியாள் அப்படின்னா 7 நரம்புகள். முதுமக்கள் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க. அடுத்தது போரழுந்தடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மருத்துகை காட்ட அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து தற்குறிப்பேட்டணி. எப்படின்னா இப்போது மதுரைக்குள்ளாடி கண்ணகியும் கோவலனும் வருவாங்க. அப்படி வரும்போது அங்கே ஒரு கொடி வந்து அசையும். அதை பார்க்கும்போது இவங்க கோவலன் வந்து உள்ளாடி வந்து, அதாவது மதுரைக்குள்ளாடி வந்து கொலை செய்யப்படுவான், அதனால் நீங்கள் போயிருங்க போயிருங்க அப்படின்னு ஒரு கொடி வந்து கை அசைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இளங்கோவடிகள் தற்குறிப்பேட்டணியில் எழுதியிருப்பார். அவரே அவருடைய கற்பனையில் இந்த மாதிரி எழுதியிருப்பார். அடுத்தது உமரப்புலவர் எழுதாத, சரி, எழுதிய வேறு நூல் எது அப்படின்னா முதுமொழி மாலை. ஓகேவா, அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார். இது முக்கியமானது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்தது இரட்டை மொழிதல் அணியுடைய வேறு பேர் வந்து சிலேடை அணி. இது ஈஸி தான். அடுத்தது மனோன்மினியத்தில் வரும் கிளை கதை எது அப்படின்னா சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான். இப்போ சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது கல்கி எழுதின ஒரு நாவல். ஓகேவா, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, இந்த மாதிரி நிறைய நாவல் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா மனோன்மினியத்தில் வர கிளை கதை எதுனா சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான். இதுவுமே புத்தகத்தில் இருக்குது, ஆனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும், அதனால் வந்து தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஓகேவா, அடுத்தது ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் வந்து மனோன்மினியம் அப்படிங்கிற நாடகத்தை எழுதின ஆண்டு 1891. இது லிட்டன் பிரபுவுடைய நூலை தான் அவர் எழுதியிருப்பார். அப்புறம் உலகம் நிலையற்றது அப்படின்னு பாடின சித்தர் வந்து பட்டினத்தார். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு வாரத்திலேயே ஆன்சர் கீ வந்துடும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே டென்டேட்டிவ் மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC குரூப் 1, குரூப் 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.